வணக்கம், இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனேடிய வரலாற்றில் முதல் முறையாக பழங்குடியின பெண் ஒருவர் கவர்னர் ஜெனரலாக நியமிப்பு. கனடாவில் தரையிறங்கும் விமானம் மோதி இளம்பெண் ஒருவர் உயிரிழப்பு. பிரித்தானிய பாஸ்போர்ட் பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ரஷ்யாவில் மாயமான விமானம் மலைமுகட்டில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல். ரஷ்யாவில் வங்கியில் நுழைந்த மர்ம நபர்கள் ஊழியர்களை சிறைப்பிடித்து வைத்துள்ள சம்பவம். அதிகரித்து வரும் துப்பாக்கி வன்முறையால் நியூயோர்க்கில் பேரிடர் அவசர நிலைமை பிரகடனம். புளோரிடா கட்டிட இடிபாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று இறுதி அஞ்சலி. அசாமில் மீண்டும் நிலநடுக்கம், 5.2 பதிவு. தமிழகத்தில் 3,300 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிப்பு. குஜராத்தில் பிரதான சாலையில் 5 சிங்கங்கள் குடும்பமாக உலா வந்ததால் பதற்றம். கனேடிய வரலாற்றில் முதல் முறையாக பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ ஆட்சியில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் 2 எலிசபெத் மகாராணியின் உத்தியோகபூர்வ பிரதிநிதியாகவும் கனேடிய ஆயுதப்படைகளின் தளபதியாகவும் இவர் பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ நேற்று ஒரு செய்தி மாநாட்டில் மேரி சைமனி அறிமுகப்படுத்திய போது, இன்று 154 ஆண்டுகளுக்கு பிறகு நம் நாடு ஒரு வரலாற்று நடவடிக்கை எடுத்துள்ளது என கூறியுள்ளார். சைமன் சர்க்கம் போலர் விவகாரங்களுக்கான முன்னாள் கனேடிய தூதுவராகவும், டென்மார்க்கின் முன்னாள் தூதுவராகவும் மற்றும் தேசிய இன்யூட் அமைப்பான இன்யூட் டபெட்டிக் கனட்டமையின் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். கனடாவில் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது இளம்பெண் ஒருவர் மீது மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மொன்றியலுக்கு வடக்கே உள்ள விமான ஓடுதளம் ஒன்றின் அருகே 27 வயது பெண் ஒருவர் புல்வெட்டும் டிராக்டர் மூலம் புல்வெளியை சமப்படுத்திக் கொண்டிருந்துள்ளார். இதன் போது ஓடுதளத்தில் இறங்குவதற்காக கீழ்நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தை பார்த்ததால் விமானத்தை இயக்கிய விமானியும் அதிர்ச்சியடைந்தது. அவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உண்மையில் விபத்து நடந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை கண்டறிய பல வாரங்கள் ஆகலாம் எனவும், மாதங்கள் கூட ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பாஸ்போர்ட் பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அயர்லாந்தில் பிறந்த சிலர் வட அயர்லாந்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் பிரித்தானிய பாஸ்போர்ட் பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வட அயர்லாந்தில் வாழ்பவர்கள் ஆனால் அயர்லாந்து குடியரசில் பிறந்தவர்கள் பிரித்தானிய பாஸ்போர்ட் பெற வேண்டுமானால் அவர்கள் 1.330 பவுண்டுகள் கட்டணமாக செலுத்த வேண்டும். அத்துடன் அயர்லாந்து குடிமக்களாக கருதப்படுபவர்கள் லைவ் இன் த UK டெஸ்ட் எனும் தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும். அதற்கான கட்டணம் 50 பவுண்டுகள் கட்டப்பட வேண்டும். மேலும் குடிமக்களாக மாறும் விழா ஒன்றில் அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த குழப்பமான நெறிமுறைகளை அகற்ற வேண்டும் என வட அயர்லாந்து விவகாரங்கள் கமிட்டியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவில் 22 பயணிகள், 6 விமான ஊழியர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த விமானம் ஒன்று உள்ளூர் நேரப்படி 3 மணியளவில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துள்ளது. பின்னர் விமானத்தின் பாகங்கள் விமான ஓடுதளத்தில் இருந்து சற்று தொலைவில் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழந்தை உட்பட மொத்தம் 28 பேர் அந்த விமானத்தில் பயணித்த நிலையில் அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் பனிமூட்டம் காரணமாக ஓடுபாதை தெரியாமல் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாக இருக்கலாம் என்றும் அவர்களது சடலங்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ரஷ்யாவில் உள்ள பெரிய வங்கிகளில் ஒன்றான ஸ்பேர் பேங்கில் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த மர்ம நபர்கள் 2 ஊழியர்களை பணிய கைதிகளாக சிறைப்பிடித்து வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட தகவலின்படி தியூமேனில் 5 அடுக்கு கட்டிடத்தில் முதல் தளத்தில் இயங்கி வரும் ஸ்பேர் பேங்க் கொள்ளையின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வங்கி ஊழியர்களை கொள்ளையர்கள் சிறைப்பிடித்து வைத்துள்ளார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் கொள்ளையர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகரித்து வரும் துப்பாக்கி வன்முறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நியூயோர்க்கில் பேரிடர் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வார இறுதியில் கிட்டத்தட்ட 200 பேர் உட்பட நாடு முழுவதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினால் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வெளியான தகவலுக்கு மத்தியில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமீபத்திய எண்ணிக்கையை பார்த்தால் கொரோனாவை விட அதிகமான மக்கள் துப்பாக்கி வன்முறை காரணமாக உயிரிழந்துள்ளார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களுக்கு 12 நாட்களுக்கு பின்னர் இன்று இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் 32 பேர் உயிரிழந்ததுடன் 110க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை என்பதோடு 70 பேர் உள்ளே சிக்கி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு மேலாக மீட்பு பணிகள் நடந்து வந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை கத்தோலிக்க தேவாலயத்தில் ஒரு குடும்பத்தில் இறுதி சடங்கு இடம்பெற்றதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மாநிலத்தில் கோல்பரா பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5.2 ரிக்டர் அளவில் குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை இதனால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்து எந்தவொரு தகவல்களும் வெளியாகவில்லை. அண்மைய காலங்களில் இந்தியாவின் வடபகுதியில் அதிகளவான நிலநடுக்கங்கள் உணரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 3,300 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழகத்தில் 3,300 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் இதுவரை 122 பேர் உயிரிழந்துள்ளனர். கருப்பு பூஞ்சை நோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து மருத்துவமனைக்கு வந்தால் தேவையான சிகிச்சை வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் கருப்பு பூஞ்சை நோய்க்கான சிறப்பு வார்டுகள் அமைக்க கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய 59,000 அம்போடெரிச மருந்து வகைகள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். குஜராத்தின் பிரதான சாலையில் 5 சிங்கங்கள் குடும்பமாக உலா வரும் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சமீப நாட்களாக மக்கள் குடியிருக்கும் நகர பகுதிகளை சுற்றி காட்டு விலங்குகள் உலா வரும் ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதள பக்கங்களில் மிகவும் பிரபலமாக பரவி வருகிறது. இது போன்ற ஒரு சமீபத்திய வீடியோவில் குஜராத்தின் ஒரு பிரதான சாலையில் 2 குட்டிகள் உட்பட 5 சிங்கங்களின் குடும்பங்கள் பிபாப் சாலையில் நடந்து சென்று துறைமுகத்தை அடைந்துள்ளன. இந்த வீடியோவை ஓல்ட் பொம்பை என்ற பக்கம் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.